சனாதன தர்மத்துக்கு எதிராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது குறித்து அவதூறாக கருத்து வெளியிட்டதாக ஆங்கில நாளிதழ் தொலைக்காட்சி ஆசிரியன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் போலீஸ் முன் ஆஜராகுமாறு அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது குறித்து பிரபல ஆங்கில தொலைக்காட்சியின் ஆலோசனை ஆசிரியர் அபிஜித் மகுந்தார் கட்டுரை எழுதியிருந்தார். அதில் உதயநிதி ஸ்டாலின் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்திருந்ததாக கூறி அபிஜித் மகுந்தார் சென்னை சைபர் கிரைம் போலீசார் மீது வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகுமாறு அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி அபிஜித் மகுந்தார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் ராமசாமி மையப்பன் ஆஜராகி வழக்கு பதிவு செய்தது பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது எனவும் முதல் தகவல் அறிக்கையில் கூட நகல் வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். காவல்துறை சார்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜுலக் ஆஜராகி மனுதாரரை கைது செய்யும் நோக்கம் தற்போது இல்லை எனவும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் மட்டும் அனுப்பப்பட்டதாக தெரிவித்தார். இதனையடுத்து நவம்பர் 8ஆம் தேதி சென்னை சைபர் கிரைம் போலீசார் முன்பு ஆஜராகும்படி அபிஜித் மகுந்தாருக்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் மனு மீதான விசாரணையை நவம்பர் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. கடந்த செப்டம்பர் மாதம் சென்னையில் சனாதன ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் நடத்திய நிகழ்வில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அமைச்சர் சனாதனம் என்பது கொசு, டெங்கு, மலேரியா போன்ற நோய் என்று குறிப்பிட்டு பேசினார். அந்த நோய்களை ஒழிக்க வேண்டுமே தவிர அழிக்க வேண்டாம் என்று பேசினார். இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் இனப்படுகொலைக்கு அழைப்பு விடுத்ததாக கூறி அவருக்கு இந்துத்துவாவினர் பாஜகவினர் கடும் கண்டனங்களை தெரிவித்தனர். பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி அவரது பேச்சுக்கு பாஜக தலைவர்கள் வலதுசாரிகள் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். அயோத்தியைச் சேர்ந்த சாமியார் ஒருவர் உதயநிதியின் தலைக்கு 10 கோடி ரூபாய் பரிசு என்றும் அறிவித்தார். உதயநிதி ஸ்டாலினின் உருவ பொம்மையை எரிக்கும் போராட்டங்களும் ஊர்வலங்களும் கூட வடமாநிலங்களில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.